ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ரக்ஸ் உலகம். நான் உங்கள் ரக்ஷிதா. டைட்டிலையும் தம்ப்நெயிலையும் பார்த்துருப்பீங்க, இவ்வளோ ஈஸியா அப்படின்னு நான் கொடுத்துருந்தேன். நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியுங்க, நீங்கள் என்கிட்ட கேட்பீங்க, ரக்ஷிதா இவ்வளோ ஈஸியா அப்படின்னு நீங்கள் கேட்குற அளவுக்கு இது இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து உங்ககிட்ட ஒன்று சொல்லணுங்க. நிறைய பேர் என் பர்த்டேக்கு விஷ் பண்ணியிருந்தீங்க, பட் அதில் ஒருத்தங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பாட்டி மிஸ்ஸஸ் கிரிஜா. அவங்க வந்து எனக்கு விஷ் பண்ணியிருந்தாங்க. ஏன் அவங்கள ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விஷயையும் ஒரு கவிதையாக மாற்றி எழுதி அவங்க வந்து எனக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அண்ட் அவங்க வந்து தமிழ் மேலே அவ்வளோ பற்று இருக்குங்க அவங்களுக்கு, தமிழில் அப்படியே பொழந்து கட்டுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி நிறைய கவிதைகள் எழுதியிருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் எனக்காக என் பர்த்டேக்காக ஒரு கவிதை எழுதி எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு இந்த தருணத்தில் என்னோடய மனமார்ந்த நன்றிகள். ரொம்ப ரொம்ப நன்றி பாட்டி. சரிங்க, இன்னியோட வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஓகே, வாங்க டக்குன்னு போயிடலாம். இந்த வீடியோவில் நான் என்னென்ன பொருட்கள்லாம் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். வாங்க, ஃபர்ஸ்ட் வந்து நான் ரெண்டு புது அகல் விளக்கு எடுத்துருக்கேங்க. ஸோ நீங்கள் வந்து புதுசு இல்லைனா பரவாயில்ல, பழசுனால் நல்லா வாஷ் பண்ணிட்டு க்ளீனாக யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆக்ரலிக் பெயிண்ட் வச்சுருக்கேன். ஸோ உங்ககிட்ட என்ன பெயிண்ட் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் குவிக் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங் க்ளூ, ஃபெவிக்விக் ஃபெவிபாண்டோட ரொம்ப ஸ்ட்ராங்குங்க. என்கிட்ட அது ரெண்டும் இல்லாதனால தான் நான் இதை யூஸ் பண்ணுறேன். இதை யூஸ் பண்ணிங்கன்னா பார்த்து யூஸ் பண்ணுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஸ்ட்ராங் க்ளூ, கையில் இன்கேஸ் கொஞ்சம் தப்பி தவறிப்பட்டால் கூட எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஃபிங்கர்ஸை செப்பரேட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குங்க. ஸோ பேரண்ட்ஸோட சூப்பர்விஷனில் இதை யூஸ் பண்ணுங்க. என்ன கேட்டிங்கன்னா ஃபெவிக்விக் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணுறதே பெட்டர்னு நான் சொல்லுவேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஏதோ ஒரு சின்ன டப்பா இருந்தது. ஸோ இது பெருங்காய டப்பான்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் வந்து கிச்சன்லேருந்து தான் இதை எடுத்துன்னு வந்தேன். ஸோ இதை வச்சுருக்கேங்க பாருங்க, நாலே நாலு திங்ஸ் மட்டும்தான் இப்போ என் முன்னாடி இருக்கு. ஸோ இதை வச்சு என்ன தான் அப்படி செய்ய போகிறேன் அப்படின்னு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். வாங்க, அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்னடா விளக்கு வச்சுருக்கா, பெயிண்ட் வச்சுருக்கா, சும்மா ஏதோ பெயிண்ட் அடிச்சுட்டு டிசைன் பண்ண போகிறாளா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் நான் அது பண்ண போகிறதே இல்லைங்க. இவ்வளோ ஈஸியாக அதுக்கேற்ற மாதிரி ஒரு விஷயந்தான் உங்ககிட்ட காமிக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள, இப்போ ரியல் வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரெண்டு அகல் விளக்கு எடுத்துட்டு பிளாக் பெயிண்டால அடிக்க போறேங்க. அதை ஃபுல்லா அடிச்சுட்டு அது ட்ரை ஆனதுக்கு அப்புறம் உங்ககிட்ட காமிக்கிறேன். அதே மாதிரி இந்த சின்ன டப்பா நான் வச்சிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அதையும் வந்து நான் நல்லா பிளாக் பெயிண்ட் அடிச்சுட்டு ட்ரை ஆனதுக்கு அப்புறம் காமிக்கிறேன். நான் வந்து மூடியை வந்து ரிமூவ் பண்ணிட போகிறேங்க. நான் வந்து இந்த ரெண்டு விளக்கையும் நல்லா பெயிண்ட் பண்ணியாச்சுங்க. ஸோ இது நல்லா ட்ரையும் ஆகியாச்சு. இப்போது ஃபர்ஸ்ட் விளக்கை நான் எடுத்துக்கிறேன். இந்த விளக்கை நான் இப்படி பிளேஸ் பண்ண போகிறேன், சரிங்களா? இங்கே பாருங்கள், இந்த பாயிண்ட் ஆகுது இல்லையா, இந்த திரியெலாம் வைப்போம் இல்லையா, அதை வந்து பேக் சைடாக பிளேஸ் பண்ண போகிறேன். இதை வந்து குப்புறப்படுத்தி வச்சுருக்கேன், சரிங்களா? இன்னொன்று ஒன்று சொல்ல மறந்துடுங்க, எனக்கு தெரிஞ்சவங்க வந்து இந்த பாயிண்டடாக இருக்கு இல்லையா, இந்த சைடு, இந்த சைடை வந்து அவங்க கட் பண்ணிட்டாங்க. பட் விளக்கை கட் பண்ணுறதுல எனக்கு இஷ்டம் இல்லைங்க, அதனால்தான் உங்களை வந்து நான் இதை இப்படி திருப்பி வச்சுக்க சொல்கிறேன். இன்னொரு விளக்கை எடுத்துக்கோங்க. இன்னொரு விளக்கை வந்து இந்த பாயிண்டட் சைட் என்னோட ரைட் சைடில் வச்சுக்க போகிறேங்க, இப்படி வச்சுக்க போகிறேன். ஸோ என்ன பண்ணுறோன்னு கெஸ் பண்ணிட்டீங்களா? சரிங்க, பார்த்துக்கிட்டே இருங்க. இப்போ வந்து நான் இந்த ஃபர்ஸ்ட் விளக்கு, அதாவது மேலே இருக்கு இல்லையா அந்த டாப் விளக்கோட பேஸையும், கீழே இருக்குது இல்லையா அந்த விளக்கோட பேஸையும் நல்லா ஒட்டிக்க போகிறேன். அதாவது இப்படி வந்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு தாங்க நான் வந்து ஃப்ளெக்ஸ் குவிக் யூஸ் பண்ண போகிறேன். பாருங்க, இப்போ வந்து நான் இதை நல்லா ஒட்டியாச்சுங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து இது ட்ரை ஆகணும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்க, இன்கேஸ் நீங்கள் வந்து இதை ஒட்ட வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சும்மா இப்படியே கூட நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த ப்ரொசீஜர் என்னன்னு பார்க்கலாமா? ஓகே,
இங்க வந்து நான் அக்ஷதை வச்சுருக்கேங்க. ஸோ வீட்டில் இருந்தது, பூஜை ரூமில் இருந்தது, அதனால் இதை எடுத்துன்னு இருக்கேன். எதுக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? பாருங்க என்ன பண்ண போகிறேன்னு. கொஞ்சம் அக்ஷதை எடுத்துட்டு அதை வந்து இதில் போட போகிறேங்க. ஸோ இதை அப்படியே ஃபில் பண்ணிக்கலாம். இன்கேஸ் கீழே விழுந்ததுலாம் அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஓகேங்க, இதை ஃபில் பண்ணியாச்சா? இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஒரு சின்ன டப்பா எடுத்து அதை பெயிண்ட் பண்ணி வச்சுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அது இன்னும் ட்ரை ஆகலைங்க. ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், ஏன்னா ஒட்டுறது பாருங்க. டடா, பாருங்க நம்மளோட லார்ட் சிவா வந்து ரெடி ஆயிட்டாரு. சிவலிங்கம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதாங்க நம்ம வீட்டில் இருக்கிற இந்த அகல் விளக்கு வச்சு செஞ்சுருக்கேன். உங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து கடையில் வாங்குறத விட இந்த மாதிரி விளக்கு உங்ககிட்டயே இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அழகாக நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. பாருங்க நம்ம அந்த மூடி மாதிரி, அதாவது அந்த ஒரு சின்ன ஏதோ டப்பா இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, அதை தாங்க நான் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அது ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும், பட் உங்களுக்கு இப்போ டக்குன்னு காமிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். அதுலேயே வந்து சின்ன சின்ன டீட்டெயிலிங்ஸ் கொடுத்துருக்கேன். சிவலிங்காக்கு வந்து அந்த பட்டை போட்டு நடுவில் குங்குமம் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நான் பெயிண்ட்லேயே வச்சுருக்கேங்க. ஸோ அது விபூதி மாதிரி இருக்கும், அண்ட் நடுவில் குங்குமம் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆக்சுவலாக இந்த டப்பாவையும் ஒரு கோட்டிங் ஆஃப் கிளே கொடுத்துட்டு கூட வைக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி அக்ஷதை வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த விளக்கு இருக்கு இல்லையா, அதை வந்து கிளே போட்டு மூடி இந்த டப்பாவை அது மேலே கவுத்து வச்சிடலாங்க. ஸோ அந்த கிளே மேலேயும் நீங்கள் பிளாக் அடிச்சாகணும். அப்படி பார்க்கும்போது அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். நான் வந்து சிம்பிளாக செஞ்சுருக்கேங்க. அக்ஷதை வச்சுருக்கிறதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மங்களகரமாக இருக்கும். அதனால தான் நான் அக்ஷதை வச்சுருக்கேன். பார்க்கும்போதே அந்த மங்களகரமான எஃபெக்ட் கிடைக்கும் இல்லையா, அதனால தாங்க. ஸோ இன்னொன்று ஒன்று உங்ககிட்ட சொல்லி ஆகணும். இந்த மாதிரி விளக்கு என்கிட்ட ரெடிமேடாகவே நான் வாங்கினது இருக்குங்க. பாருங்கள் நம்ம இந்த இது பண்ணியிருக்கோம் இல்லையா, அதே இதில் இந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி விளக்கு இருந்தால் சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். சும்மா பெயிண்ட் அடிச்சுட்டு இந்த மாதிரி டப்பாவை கவுக்கணும், அவ்வளோதாங்க. பட் நான் வந்து நிறைய பேர்கிட்ட இந்த விளக்கு இருக்காதுன்னு நினச்சேன், அதனால தான் நான் ரெண்டு அகல் விளக்கு யூஸ் பண்ணி இதை செஞ்சுருக்கேன். இப்போது நம்ம பூவை வந்து பிளேஸ் பண்ணிடலாம். ஆஹா, சூப்பராக இருக்கு இல்லையாங்க. இதை வந்து நீங்கள்லாம் செஞ்சுட்டு பூஜை ரூமில் வச்சுருந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க. ப்ளீஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அகல் விளக்கில் பண்ண சிவலிங்கத்தை நம்ம பார்த்தாச்சு, பட் இது மட்டும் இல்லாமல் இன்னொன்று ஒன்று நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான திங்ஸ்லாம் என்னென்னு பார்த்துடலாமா? வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு போலில் வந்து தண்ணி வச்சுருக்கேங்க. அதே மாதிரி இருக்கிற இன்னொரு போல்லையும் அதே அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு போலும் ஒரே சைஸில் இருந்தால் பெட்டருங்க. நம்ம பண்ணதான் உங்களுக்கு தெரிய வரும் ஏன் அப்படி சொல்கிறேன்னு. அதே மாதிரி ஒரு கிளாஸில், ஒரு டம்ளரில் வந்து அதே அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ தாங்க. என்னடா சும்மா ரெண்டு போலை காமிச்சிட்டு ஒரு டம்ளரை காமிச்சிட்டு தண்ணியை மட்டும் ரொப்பி வச்சுருக்காலே, நீங்கள் யோசிக்கலாம். வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த மூணு வெசல்ஸையும் அப்படியே கொண்டு போய் ஃப்ரீசர்ல வைக்க போறேங்க. ஓகே, ஃப்ரீசர் கிட்ட வந்தாச்சு. இப்போ அப்படியே இதை தூக்கி வைக்க போறோங்க. இந்த மூணுத்தையும் பார்த்து பிளேஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து கிளாஸ் போல்ஸ்ல வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணா ஸ்டீல் இல்லை எவர்சில்வேர்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதில் கூட தண்ணி ரொப்பி வச்சுக்கலாம். ஐஸாக ஃபார்ம் ஆகிற வரைக்கும் நம்ம அப்படியே விட்டுடணுங்க. இங்கே நடுவில் வந்து செக் பண்ணிக்கோங்க ஐஸாக ஃபார்ம் ஆகுதா என்னென்னு. ஓகே, இப்போது ஃப்ரீசரை நான் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சுங்க. ஐஸ் கட்டி ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நான் வந்து அதை உங்களுக்கு டீமோல்ட் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போது நான் வந்து ஐஸை டீமோல்ட் பண்ணியாச்சுங்க. ரொம்ப குழுகுழுன்னு இருக்குது. ஸோ அம்மா தான் பண்ணுறாங்க. ஓகேம்மா, இது மேலே வந்து நீங்கள் இதை வைங்க. அம்மா நான் சொல்ல சொல்ல பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வரும். அண்ட் அடுத்தது அம்மா இதை வந்து நீங்கள்
இது மேலே பிளேஸ் பண்ணும். ரொம்ப சிம்பிள் தான். ஆஹா, இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் தெரிஞ்சிருக்குமே. ஆமாங்க, நம்ம வந்து சிவலிங்கமாக வந்து ஐஸில் பண்ணுறோம். வா, சூப்பராக இருக்குல்ல. இப்போ வந்து இதை நான் டக்குன்னு டெக்கரேட் பண்ணுறேன். இது உருகிறதுக்குள்ளே நம்ம பண்ணி ஆகணுங்க. ஆமாம், ஃப்ளவர்ஸ் வச்சு ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணிவிடுங்க. நடுவில் வந்து நீங்கள் குங்குமம் வச்சுக்கலாங்க. பட் நான் வந்து இதை உருகக்கூடாது அப்படின்றதுக்காக டக்கு டக்குன்னு பண்ணுறேன். ஆஹா, ஐஸில் சிவலிங்கம் சூப்பராக இருக்கார்ல. ஸோ பாருங்கள், இப்போயே தண்ணி வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்க, நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சாரி, எனக்கு ஐஸ் தொட்டால் அவ்வளோ ஒத்துக்காது, தலைவலி வந்துடும். அதனால தான் அம்மா வந்து இதை செய்கிறாங்க. ஸோ இது கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் குங்குமம் வச்சாச்சு. தத்ரூபமாக இருக்குல்ல. ஸோ நம்ம பண்ண ரெண்டு சிவலிங்கத்தையும் நான் வந்து சேர்த்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ஒன்று அகல் விளக்கில் பண்ணது, இன்னொன்று ஐஸ் கட்டியில் பண்ணதுங்க. ஆஹா, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இதை ப்ளீஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பில் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் இன்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களை வந்து சேரும். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி போற்றி. சிவபெருமானோட அருள் எல்லாருக்கும் வந்து சேரட்டும். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரக்ஷிதா. நன்றி, வணக்கம்.